ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் கலைமகள் அகாடமி நான் உங்கள் புகழஜனனி ஸோ நம்ம இந்த செக்ஷனில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிஎன்பிசி தேர்வுக்கு பயன்படக்கூடிய மேக்ஸ் டாபிக் தான் நம்ம வந்து ரிவ்யூ அண்ட் டெஸ்ட்டாக பார்த்துட்ருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஐந்து கேள்விகள் வந்து டெஸ்ட் அண்ட் ரிவ்யூவாக வந்து ஐம்பது டெஸ்ட்டுகளை நம்ம முடிச்சுட்டு டாபிக் வைஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாபிக் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் ஒர்க் அந்த டாபிக் தான் நம்ம எடுத்திருக்கோம் எடுத்துகிட்டு அதில் பேசிக் மெத்தட் டைப் ஒன் மெத்தட் வந்து நம்ம நேற்று நம்ம ரிவ்யூ பார்த்தோம் டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற டாபிக்னால் என்ன அதில் எப்படிலாம் பேசிக்கான ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மெத்தட் பேசிக் மெத்தட் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் ஸோ அதில் நம்ம உங்களுக்கு தெரியும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது சிலபஸில் அப்படின்றதுல டைம் அண்ட் ஒர்க்கை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் ஸோ அதில் பேசிக் மெத்தட் கொடுத்துட்டு ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு சம் வந்து உங்களுக்கு நான் வந்து ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன் ஸோ எல்லாேருமே ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கமான்சேக்ஷனில் கொடுங்க ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ் அதாவது டொண்ட்டி ஃபோர் நாட்கள் அதாவது பி மட்டும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு டொண்ட்டி ஃபோர் நாட்கள் ஆகும் ஓகேங்களா இதுதான் அதுக்கான ஆன்சர் அந்த மெத்தடெல்லாம் நம்ம அந்த ப்ரீவியஸ் வீடியோ வீடியோவை பாருங்கள் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஓகேங்களா இதுக்கான மெத்தட் எப்படின்றத நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள் சரி இன்றைக்கி என்ன நம்ம இந்த டைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் டூ அதாவது டைப் டூ அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கெல்லாம் தனியெல்லாம் கிடையாது நம்ம வந்து அந்த சம்ஸை வந்து மெத்தட் வைஸ் நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தட் அப்படின்றது டைப் ஒன்றில் வச்சிட்டோம் டைப் டூ அதாவது டைப் டூ இன்றைக்கி நம்ம இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் டைப் டூ மெத்தட் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பேசிக் என்ன பார்த்தோன்னா ரெண்டு பேர் அதாவது ஒர்க்கு ஒரு ஒர்க்குன்னு இருக்குது ஸோ இந்த ஒர்க்கை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ஏ பி அப்படின்றவங்க தனித்தனியாக போய் செய்கிறாங்க ஃபஸ்ட்டு ஏ போய் ஒர்க் தொடுவோம் அந்த ஒர்க்கை செய்கிறாரு அப்புறம் பி போய் அந்த ஒர்க்கை முடிக்கிறாரு ஸோ ஏ எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு ஃபார் எக்ஸாம் எக்ஸ் டேஸில் முடிக்கிறாரு ஒய் பி என்றவர் ஒய் டேஸில் முடிக்கிறாருன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்ற சம்ஸ்லாம் பார்த்தோம் அதே மாதிரி சி அப்படின்றது மூணு பேர் சேர்ந்து செய்தால் மூணு பேர் இப்போ சி மட்டும் போய்ட்டு ஒரு வேலை அந்த வேலையை செய்கிறாரு ஸோ இவர் வந்து இசட் டேஸில் முடிக்கிறாரு அப்படின்னா மூணு பேரும் சேர்ந்து செய்தால் எப்படி அந்த வேலையை எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்ற கால்குலேட் பண்ணுறதுலாம் நம்ம பார்த்தோம் ஸோ அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ஏபி ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யக்கூடிய நாட்கள் எவ்வளோ ஆகும் அதில் ஒரு ஆள் கொடுத்துருவாங்க இன்னொருத்தவங்க பிஇன்ற ஒரு மட்டும் செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது மாதிரியும் நம்ம பேசிக் டைப் ஒனில் பார்த்தோம் டைப் டூவில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கும் டைப் டூ ஒன்க்கும் டூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டு செட்டாக ஜோடின்னு சொல்லக்கூடிய ஜோடி அதாவது செட்டாக பேர் பேராக போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இதில் கொடுப்பாங்க இந்த டைப்பில் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பேர்னு வச்சுக்கோங்களேன் மூணு பேர் தான் இதில் பேர் பேராக போகும்போது ரெண்டு பேர் வரவே மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து மூணு பேர் இருப்பாங்க அதாவது மினிமம் வந்து மூணு பேராச்சும் இருப்பாங்க செட்டு செட்டாக போகும்போது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் இப்போ இருக்கிறாங்க மூணு பேரில் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபி ஏபி ஒரு பேராக போய் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க ஏபி சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இப்போ ஏபி அப்படின்றவங்க போயிட்டு அந்த வேலையும் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற எக்ஸ்ட் டேன்னு வச்சுக்கங்க அப்புறம் பிசி அப்படின்றவங்க பேராக போயிட்டு அந்த ஒர்க்காக முடிப்பாங்க அடுத்தது சிஏ அப்படின்ற ரெண்டு பேராக போயிட்டு அந்த வேலையை முடிப்பாங்க ஸோ இப்படி பேர் பேராக அவங்க நம்மளுக்கு வந்து டேஸ் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு மூணு பேரும் சேர்ந்து செய்தால் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அவங்க என்ன கேட்பாங்கன்னா மூணு பேரும் ஏ சி மூணு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய நாட்கள் எவ்வளோ ஆகும் கேட்பாங்க இதுதான் இந்த டைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட் டைப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா செப்பரேட் செப்ரேட்டாக தனித்தனியாக கொடுத்துருவாங்க தனித்தனியாக அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கொடுத்துட்டு அந்த எல்லோரும் கம்பைண்டாக சேர்ந்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் கேட்கக்கூடிய மெத்தட் டைப் ஒன் டைப் டூவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் மினிமம் பார்த்திங்கன்னா மூணு பேர் தான் இருப்பாங்க ரெண்டு பேரில் மாட்டாங்க மூணு பேர் இருப்பாங்க அந்த மூணு பேரில் பேர் பேராக போவாங்க ஃபஸ்ட்டு ஒரு செட்டு ஏபி அப்படின்ற ஒரு செட்டு அடுத்து பிசி அப்படின்ற ஒரு செட்டு அடுத்து சிஏ அப்படின்ற ஒரு மூணு 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 அதாவது மூணு பிரிவாக பிரிஞ்சு செட்டு செட்டாக போய் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் கொடுத்துட்டு மூணு பேரும் சேர்ந்து செய்தால் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் டைப் டூ ஓகேங்களா சரி இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத ஒரு சம் மூலமாக நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் சம்க்குள்ளே போயிடலாம் பாருங்கள் இந்த சம்மை பாருங்கள் ஏபி ஓகேங்களா ஏபி இருவரும் சேர்ந்து ஒரு வேலை பன்னிரெண்டு நாட்களிலும் பிசி பதினெட்டு நாட்களிலும் சிஏ முப்பத்தி ஆறு நாட்களிலும் அந்த வேலையை முடிக்கின்றனர் எனில் ஏபிசி மூவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் காலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இங்கே பாருங்க இந்த சம்பவம் நான் சொன்னமாரி ஃபஸ்ட்டு ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து பன்னெண்டு நாட்களில் முடிக்கிறாங்க கரெக்டுங்களா அடுத்தது பி சி சேர்ந்து பதினெட்டு நாட்களில் முடிக்கிறாங்க அப்புறம் சிஏ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நாட்களில் முடிக்கிறாங்களா முப்பத்தி ஆறு நாட்களில் முடிக்கிறாங்க சம் ஒர்க் ஏதோ ஒரு ஒர்க் அது ஒர்க்கு எந்த ஒர்க்குலாம் நமக்கு தேவையில்லை சரி ஏதோ ஒரு சம் ஒர்க் அதாவது வீடு கட்டுற வேலையாகட்டும் இல்லை நம்ம பேசிக்காக என்ன எடுத்துவோம் அப்படின்னா ஒரு வால் அதாவது செவர் வைக்கக்கூடிய ஒரு செவரை வந்து பில்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த செவர் ஸோ ஏபி ரெண்டு பேருமே சேர்ந்து போய் அந்த அந்த சிவரை வைக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகுது பிசி பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டு நாள் சிஏ வந்து முப்பத்தி ஆறு நாள் ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மூவரும் சேர்ந்து மூவரும் சேர்ந்து ஏ பி சி இந்த மூவரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ நல்லா முடிப்பாங்க இதுதான் இந்த டைப்பில் கேட்கக்கூடிய ஒரு மெத்தட் சரிங்களா சரி எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒன் டேவில் அதனுடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஒன் டேனா என்னென்ன அவங்களுக்கு சொல்லியிருக்கேனா அந்த மொத்தமாக செய்யக்கூடிய நாட்கள் அதாவது ஒன் பை டுவெல் இதுதான் வந்து ஏபி இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய ஒர்க் அதே மாதிரி சாரி ஒன் பை டுவெல் அதே மாதிரி பிசி பார்த்தீங்கன்னா ஒன் பை எயிட்டீன் சி சிஏ பார்த்தீங்கன்னா ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் கரெக்டுங்களா சரி அப்போ இந்த சைடில் இருக்கிறத அப்படியே கூட்டுங்க இந்த சைடில் இருக்கிறத கூட்டுங்க இங்கே பாருங்கள் ஏபி ஏபி அடுத்தது பிசி அடுத்தது சி அதாவது இந்த சைடில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த சைடில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்கள் அதே போல் ரைட் ஹேண்ட் சைடு ஒன் டே ஒன் டே நம்ம பார்த்தோம்ல ஒன் பை ஒன் பை அதை அப்படியே ஆட் பண்ணுங்க ஒன் பை டுவெல் ஒன் பை எயிட்டீனுங்களா சாரி ஒன் பை எயிட்டீன் ப்ளஸ் ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் இது எல்லாமே சாரி ஒன் பை தேர்ட்டி சிக்ஸ் இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இது ஏபியோடைய ஒரு நாள் ஒர்க்கு இது பிசியோடைய ஒரு நாள் ஒர்க்கு இது சிஏவுடைய ஒன் டே ஒர்க் எஃபிஷியன்சி ஸோ இதை இந்த சைடில் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ டூ டைம்ஸ் இருக்குது பி டூ டைம்ஸ் இருக்குது சி டூ டைம்ஸ் இருக்கிறப்ப டூ ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் டூசின்னு வரும் பேசிக்காக டூ ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் டூ சி இப்படி கிடைக்கும் ஸோ இந்த சைடில் நம்ம இது பே நார்மலாகவே பின்ன எண்களை வந்து கூட்டுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமோ அதே தான் இங்கே பாருங்கள் இந்த மூன்று எண்களுக்கும் என்ன எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும் சரிங்களா அடிமானங்கள் சமமாக இருந்தால் நம்ம அப்படியே மேலே இருக்கிறது அப்படியே கூட்டலாம் ஆனால் இங்கே அடிமானங்கள் அப்படின்றத டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால அது பேஸிக் உங்களுக்கு தெரியும் எல்சி அதை பின்ன எண்களை கூட்டும் முறைகள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அப்போ அதுக்கு எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு தான் நம்மளுக்கு வந்து எல்சிஎம் வருது சரிங்களா இப்போ கீழே முப்பத்தி ஆறு போட்டுட்டு இங்கே பாருங்க பன்னெண்டாயதால் பெருக்குனா முப்பத்தி ஆறு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸு இதே தான் மேலேயும் பெருக்கணும் அதே மாதிரி பதினெட்டு ஏதாவது பெருக்கணும் முப்பத்தி ஆறு வருன்னா ரெண்டாவது பெருக்கணும் அதே தான் மேலேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அதே போல் முப்பத்தி ஆறு ஒரு முறை சரிங்களா சரி இந்த இந்த சைடில் பாருங்கள் இந்த சைடில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் காமனாக டூ இருக்குங்களா டூ நம்ம வெளியே எடுத்துடலாம் அப்போ ஜே பி ப்ளஸ் சி இது மட்டும் வச்சிருக்கோங்க இதான் நம்ம கேட்குறாங்க கரெக்டுங்களா மூணு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை தான் நமக்கு ஆன்சர் கொஸ்டின் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் ஸோ இதை நம்ம பண்ணும்போது என்ன கிடைக்குது பார்த்திங்கன்னா சிக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் ஸோ அதை இன்னும் மல்டிப்ளே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது ஒன் பை சிக்ஸ் கிடைக்கும் அப்போ ஒன் பை சிக்ஸ் இது பார்த்திங்கன்னா இரண்டு முறை அதாவது இங்கே ரெண்டு இருக்குது அப்போ நம்ம நம்மளுக்கு தேவையானது இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மட்டும்தான் தேவை இங்கே ரெண்டு இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது இந்த பக்கம் வரும்போது ஆகும் அப்போ ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் ஒன் பை டுவெல் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கக்கூடிய ஒர்க் இப்போ இந்த ஒன் பை வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடையாது அந்த ஆன்சர் எவ்வளோ நாட்கள்லாம் நம்மளுக்கு வரல ஒன் பை டுவெல் அப்படின்றது மூவரும் சேர்ந்து ஏ பி சி இரு மூவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கக்கூடிய ஒர்க் தான் ஒன் பை டுவெல் ஸோ நாட்களில் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இதுக்கு தலைகி எடுக்கணும் என்றைக்குமே ஒன் பையில் இருக்க தலைகி எடுத்தாதான் நாட்களில் கிடைக்கும் அப்போ மூவரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் டேஸ் பன்னிரெண்டு நாட்களில் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க புரிஞ்சிருச்சிங்களா ஸோ இந்த டைப்பில் பொறுத்த வரைக்கும் மூணு பேர் கொடுப்பாங்க மூணு பேர் கொடுத்துட்டு செட்டு செட்டாக ஒரு ஒரு பேர் பேராக போய் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாளும் கொடுப்பாங்க அப்படி கொடுத்துட்டு மூவரும் சேர்ந்து செய்தால் அந்த வேலையை எப்போ முடிப்பாங்க அப்படின்னு கேட்போம் அப்படி கேட்டாங்கன்னா செட்டு செட்டாக கொடுக்குறத ஒன் பை எடுத்துங்க அதாவது ஒரு நாள் அதுக்கு எவ்வளோ அப்படின்றத ஒன் பை எடுத்துங்க எடுத்துட்டு அதை அப்படியே நார்மலாக ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணினா அந்த மூவரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய ஒர்க்கு கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா டபுள் டைமில் கிடைக்கும் அதை ரெண்டாவில் டிவைட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த ரெண்டாவில் டிவைட் பண்ணிங்கன்னா மூவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கக்கூடிய ஒர்க் நமக்கு கிடைச்சிரும் சரிங்களா அதுக்கு தலைகி எடுத்திங்கன்னா அந்த நாட்கள் மூவரும் சேர்ந்து முடிக்கக்கூடிய நாட்கள் கிடைச்சிரும் புரியுதுங்களா ஒரு ஒரு மெத்தடாக ஒவ்வொரு டைப்பாக நம்ம பார்த்தோம்னா இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படின்றது ஈஸியாக இருக்கும் ஸோ மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும் அதனால் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணக்குகளை வகைப்படுத்திடுறேன் இப்போ டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீன்னு வகைப்படுத்திட்டு இன்றைக்கி நம்ம பேசிக் சிம்பிள் ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்துட்டோம் இப்போ அடுத்த அடுத்த கட்டமாக இந்த மாதிரி மெத்தடில் கேட்கக்கூடிய இது இந்த சம்மை நீங்கள் இந்த இன்றைக்கி ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா இதை இதில் நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன் ஒரு ரெண்டு சம்மு வந்து ஹோம் ஒர்க் கொடுக்குறேன் சரிங்களா அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் புரியுதுங்களா புரியலைனா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஓகேங்களா சரி இது வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க் இந்த ரெண்டு சம்மும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஒர்க் இது அப்படியே இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு நடத்தின மெத்தேடில் கொடுத்துருக்கேன் ஒரு சம்மு இது பார்த்தீங்கன்னா நேற்று டைப் ஒன்றில் ரெண்டு பேர் கொடுத்துற மாதிரி தான் ரெண்டு விதவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் மூணு பேர் வச்சு நான் உங்களுக்கு வந்து கணக்கு கொடுக்கல நான் இதில் கொடுத்துருக்கேன் மூணு பேர் செப்ரேட் செப்ரேட்டாக ஏ ஒரு நாள் அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பார் பி எவ்வளோ நாளில் முடிப்பார் சி எவ்வளோ நாள் முடிப்பேன் அப்போ மூணு வரும் சேர்ந்து அப்படின்ற டைப்பில் கேட்டிருக்கேன் சரிங்களா இந்த ரெண்டு சம்மையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஓகேங்களா சரி இந்த செக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க என்ன ஸ்டெப்ஸில் உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நாளைக்கு இதே போல் டைம் அண்ட் ஒர்க்கில் வேற வகையில் டைப் த்ரீயில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ